வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சுவாரஸ்யமாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால் கண்டம் விட்டு கண்டம் பாயிற ஏவுகணைகளை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் இது கண்டம் விட்டு கண்டம் நகர்ந்து கொண்டிருக்கிற ரயில் பாதையை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோமா ஒரு கண்டத்திலிருந்து இன்னும் ஒரு கண்டத்துக்கு பயணிக்கும் ஒரு ரயில் அந்த ரயிலின் மொத்த நீளம் உலகத்திலேயே மிக நீளமான ரயில் பாதை இது எங்கே இருக்குது இது எதற்காக வடிவமைக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கலாமா うん。<music> உலகத்தின் ஏற்றுமதியின் ஜாம்பவான் சீனா தனது உற்பத்தி பொருட்களின் பெரும்பாலானவற்றை தண்ணீர் கப்பல்கள் அதுவும் இந்த மத வெசல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மிக பிரம்மாண்டமான கப்பல்கள் மூலமாகவே உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த மத வெசல்களில் உதாரணமாக ஏபிஎல் லைன் என்று சொல்கிற அமெரிக்கன் பிரசிடென்ட் லைன் எம்எஸ்சி லைன் என்று சொல்கிறேன் மெடிடேரியன் ஷிப்பிங் லைன் சைனா ஷிப்பிங் லைன் இப்படி மர்ஸ்க் லைன் இப்படி இருக்கிற மிக பிரம்மாண்டமான அந்த மத வெசல்ஸ் இந்த மத வெசல்கள் கிட்டத்தட்ட பதினைஞாயிரத்திலிருந்து இருபத்தொறாயிரம் கன்டைனர்ஸை ஒரே நேரத்தில் காவி செல்லக்கூடிய வசதிகள் படைத்தவை இவற்றின் மூலமாக தனது பொருட்களை உலகம் முழுக்க விநியோகிக்கும் போது சீன அரசாங்கம் எதிர்கொண்ட முதலாவது பிரச்சனை என்னென்னு சொன்னால் இந்த பொருட்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு போய் சேர்வதற்கு கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நாள்லேருந்து அறுபது நாள் வரைக்கும் எடுத்துச்சாம் இந்த மிகப்பெரிய இடைவெளி சீன வர்த்தக அரசுக்கு ஒரு பெரிய தலையடியாகவே இருந்தது இந்த இடைவெளியை குறைப்பதற்காக என்ன செய்யலாம் என்று யோசித்த போது அவர்களுக்கு உதித்த முதலாவது யோசனை தான் சீனாவிலிருந்து நேரடியாக ஈரோப்பிய நாடுகளுக்கு ரயில் தண்டவாளங்களை அமைத்து ரயில் மூலமாக இந்த பொருட்களை கொண்டு செல்லலாம் என்கிற ஒரு ஐடியா உருவாக்கினாங்களாம் ஆனால் அங்கே அவர்கள் கண்ட முதலாவது பிரச்சனை இந்த ரயில் தண்டவாளங்கள் பல நாடுகளின் ஊடாக ஊடறுத்து செல்ல வேண்டிய நிலைமை காணப்பட்டுச்சான் ரஷ்யா பெலாரஸ் கசகஸ்தான் போலண்ட் இந்த நாடுகளின் ஊடாக ஊடர்த்து பயணித்தால் மட்டுமே இந்த தண்டவாளங்கள் ஐரோப்பிய நாடுகளை போய் சேர முடியும் என்ற காரணத்தால் வர்த்தக அரசு ஒவ்வொரு நாட்டுடையும் வியாபார உடன்படிக்கையையும் தன் தண்டவாளங்களை அமைப்பதற்கான அனுமதியையும் பெற்றுக்கொண்டதாம் கிட்டத்தட்ட பதினான்கு நாட்கள் பயணிக்கும் இந்த ட்ரெயில் முந்நூறு கண்டெய்னர் வரை ஒரே நேரத்தில் காவி செல்லக்கூடிய வசதிகளை கொண்டதாம் ஆறு என்ஜின்கள் பூட்டப்பட்டு அவற்றின் மூலமாக வேண்டிய அளவு பொருட்களை முன்னூறு கண்டெய்னர்களை ஏற்றி கொண்டு செல்லக்கூடிய நிலைமை காணப்பட்டதாம் இந்த நிலைமையில் நீங்கள் யோசிக்கலாம் பதினான்கு நாட்கள் எடுக்க ட்ரெயில் ஒன்று போனதும் திரும்பி பதினான்கு நாட்கள் கழித்து திரும்பி வருமானு அங்கேதான் சீன அரசாங்கத்தின் வியாபார யுக்தி வியாபித்து காணப்படுகிறது சீன அரசாங்கம் ஒரு ட்ரெயில் லோடாகி சென்றதும் ஆறு மணத்தியாலத்தில் அடுத்த ட்ரெயின் லோடாகி செல்லும் அளவுக்கு தனது வசதிகளையும் அதற்குரிய கட்டுமான பணிகளையும் மிகச்சிறப்பாக சிறப்பாக செய்து கொண்டது இதன் விளைவாக ஆறாறு மணத்தியாலத்திற்கு ஒரு தடவை முன்னூறு கண்டெய்னர் காவிக்கொண்டு ரெயில்கள் தொடர்ச்சியாக பயணித்து கொண்டே இருக்கின்றது அதே நேரம் ஈரோப்பிய நாடுகளிலிருந்து அங்கிருக்கும் பொருட்களை ஏற்றி கொண்டு அதே அளவு இடைவெளியில் அடுத்த ட்ரெயின்கள் ஈரோப்பாவிலிருந்து சைனாவை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறதாம் ஐரோப்பிய நாடுகளின் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகின்ற கொண்டாட்டங்களில் ஒன்றுதான் இந்த கிறிஸ்மஸ் இந்த கிறிஸ்மஸில் கிட்டத்தட்ட அறுபது சதவீதமான பொருட்கள் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை அவற்றிலும் இருபத்தி மூன்று சதவீதமான பொருட்கள் இந்த ட்ரெயில் பெட்டிகள் மூலமாகவே ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து சேர்ந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது இப்படி தனது வியாபாரத்தை விஸ்தரித்துக் கொண்டிருக்கும் சீன அரசாங்கம் சில ரயில்களை ரஷ்யாவை நோக்கியும் சில ரயில்களை கசகஸ்தானுக்காகவும் சில ரயில்களை ஜெர்மனுக்காக சில ரயில்களை லண்டனுக்காக இப்படி தொடர்ச்சியாக விட்டு அந்த பாதை தொடர்ச்சியான ரயில்களின் மூலம் நெருக்கடி மிகுந்த பாதையாகவும் உலகின் மிக நீண்ட பாதையாகவும் இன்று வரை அந்த மக்களால் கொண்டாடப்பட்டு கொண்டு வருவதை காணக்கூடியதாக இருக்குதாம் தனது வியாபாரத்துக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடிய நிலையில் இருக்கும் சீன அரசாங்கத்தின் அடுத்த திட்டம் என்ன தெரியுமா கடலுக்கு அடியினூடாக சிங்கப்பூர் மலேசியாவுக்கு ரயில் பாதைகளை அமைப்பது அதற்கான ஆய்வுகளைத்தான் இப்போது மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் அன்புடன் சுபாஷ் ஜீவன் வணக்கம் நண்பர்களே